அனைவருக்கும் வணக்கம். நாம் அழகண்ணி சித்தர் பெருமான் அருளி செய்த அற்புதமான பாடல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு பாடல் எண் 23 பார்க்கலாம். கள்ளர் பயம் எனக்கு கால் தூக்க ஒட்டாமல், பிள்ளை அழுது நின்றால் பெற்றவர்க்கு பாரமடி. பிள்ளை அழுவாமல் பெற்ற மனம் நோகாமல், கள்ளர் பயம் எனக்கு என் கண்ணம்மா கடுகளவு காணாதோ. கள்ளர் பயம் எனக்கு கால் தூக்க ஒட்டாமல், கள்ளர் என்று இங்கே சொல்லுவது புலன்களை. 5 புலன்களும் திருடர்கள். அந்த புலன்கள் வழியே என்னுடைய கவனம் சிதறி உலகியல் வாழ்க்கையிலே நான் அதிகமாக ஈடுபட்டு என்னுடைய யோக வாழ்க்கையை கெட்டுவிடாமல் என்னை தாயாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவாகிய குண்டலி தாயே என்னை காத்தருள்வாய் என்று இந்த பாடல் வழியாக அழுகணி சித்தர பெருமான் பிரார்த்தனை செய்கிறார். கள்ளர் என்று சொல்வது 5 இங்கே சொல்லுகிறார். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி, விட்டு பிரிந்தவரே வேறுபடுங்காலம், பட்டணமும் தான் பறிபோய் என் கண்ணம்மா படைமன்னர் மாண்டதென்ன. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள், பட்டணம் என்பது நம்முடைய இந்த உடல். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள், பஞ்சவர்கள் என்பது 5 குறிக்கிறது. விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி, விட்டு பிரிந்தாரே வேறுபடுங்காலம். புலன்களின் ஆட்டத்திற்கு ஈடு கொடுத்து இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் யோக சாதனத்திலே நுழைவதற்கு தயக்கம் காட்டி வருகிறது. அது போன்றதொரு நிலை ஏற்படாமல் நான் யோக சாதனத்திலே வெல்ல வேண்டும், 5 அடக்கி புலன்கள் வழி செல்லக்கூடிய என்னுடைய புத்தியை தடுத்து நிறுத்தி சரியான யோக பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இதை சரியாக செய்யாமல் போய்விட்ட காரணத்தாலேயே ஏராளமானோர் இறந்து விட்டார்கள் இந்த உலகிலே. வெறுமனே உடல் சார்ந்து புலன்கள் சார்ந்து ஆசை வயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு மரணமே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சுழுமுனையை சார்ந்திருந்து யோக சாதனம் பயின்றவர்கள் மரளிகையில் அகப்படாமல் சாகாவரம் பெற்று சித்தமுத்தர்களாக மாறியிருக்கிறார்கள். எனவே சித்தமுத்தர்களாக ஆக வேண்டுமென்றால் 5 வழியே செல்லக்கூடிய மனதை தடுத்து நிறுத்தி யோக சாதனத்திற்குள்ளே அதை திருப்ப வேண்டியது அவசியமாகிறது என்பதையே இந்த பாடல் சொல்லுகிறது. ஆகா புலையனடி, அஞ்ஞானம் தான் பேசி, சாகா தலையறியேன் தன்னறிவும் நானறியேன், வேகாத காலறியேன் விதிமோசமானேண்டி, நோகாமல் நொந்தல்லோ என் கண்ணம்மா நொடியில் மெழுகானேண்டி. ஆகா புலையனடி, அஞ்ஞானம் தான் பேசி. புலையன் என்று சொல்லக்கூடியவன் பொதுவாக இந்த உலகியலிலே சொல்லக்கூடிய வர்ணாசிரமத்தை பொறுத்து பார்க்கும்போது தீண்டத்தகாதவனாக, புலால் என்கிற உணவை உண்ணக்கூடியவனாக, ஒழுக்க நெறி வாழாதவனாக இருக்கக்கூடியவனை புலையன் என்று சமுதாயம் ஒதுக்குகிறது. அதுபோல அந்த புலையனைப் போல நான் அஞ்ஞானம் பேசி தெரிந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஞானம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. மேலும் சாகாத்தலை வேகா கால் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த விதமான அறிவும் இல்லாத காரணத்தால் நான் அவதி கொண்டிருந்தேன். இவை எல்லாமே சுழுமுனைதான் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தாலேயே எனக்கு எல்லா வகையான துன்பங்களும் வந்து சேர்ந்தன என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டு விட்டேன். நோகாமல் நொந்தல்லோ என் கண்ணம்மா நொடியில் மெழுகானே நடி. இப்படி 5 வயப்பட்டு உலகியலிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நான் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே மனதை நிலைநிறுத்தி சரியாக வாசியை பழகிய அந்த வினாடியே என் உள்ளிலே இருந்த தேவையில்லாத குற்றங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டன. நான் மெழுகுபோல உருகிவிட்டேன். யோக சித்தி எனக்கு வாய்த்து விட்டது என்று இந்த பாடல் வழியே அழுகணி சித்தர் பெருமான் சொல்லுகிறார். தாயை சதமென்றே, தந்தையரை ஒப்பென்றே, மாயக்கலவி வந்து மதிமயக்கமானேன்றி. மாயக்கலவி விட்டு மதிமயக்கம் தீர்ந்தாக்கால் தாயும் சதமாமோ என் கண்ணம்மா தந்தையரும் ஒப்பாமோ. தாய், தந்தை, மனைவி என்று சொல்லக்கூடிய உறவுகள் நிலையானது என்று கருதி
அந்த உறவுகளிலேயே நான் ஆழ்ந்து இருந்து விட்டேன். அதனால் எனக்கு மதிமயக்கம் வந்துவிட்டது. தாயை சதம் என்று தந்தையரை ஒப்பென்றே தாய்தான் எனக்கு எல்லாம் என்றும் என் தந்தைதான் எனக்கு சகலமும் என்று நான் தேவையில்லாமல் கருதியிருந்தேன். அது மாத்திரமா, மாயக்கலவி என்று சொல்லக்கூடிய உடல் சார்ந்து வரக்கூடிய காம கலியாட்டத்திற்கு எனக்கு உதவியாக இருந்த என்னுடைய மனைவி என்பவளும் வந்து இப்படியான இந்த பந்தங்கள் என்னை மதிமயக்கத்திற்கு ஆளாக்கி வைத்து விட்டன. அந்த மதிமயக்கத்தில் இருந்த காரணத்தால் எனக்கு ஞானம் இல்லாமல் போய்விட்டது. என்னை ஏமாற்றி கொண்டிருந்த அந்த மாயக்கலவி விட்டு மதிமயக்கம் தீர்ந்தாக்கால் இந்த கலவியிலே சிற்றின்பத்திலே எனக்கு இருக்கக்கூடிய நாட்டத்தை நான் எப்பொழுது துறக்கிறேனோ அப்பொழுது தாய், தந்தை, மனைவி என்று சொல்லக்கூடிய இந்த உறவுகள் எல்லாம் நிலையானதல்ல என்கிற ஞானம் எனக்கு வாய்க்கும். அது வாய்க்க வேண்டுமென்றால் நான் வாசியிலேயே நிலை பெற்றிருந்து சுழுமுனை தியானத்தை செய்தாக வேண்டும். இதுதான் இந்த பாடலுக்கான மறைபொருளான விளக்கமாக இருக்கிறது. அஞ்சாத கள்ளநடி ஆளுமற்ற பாவியடி, நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிட்டூரன், கஞ்சா வெறிய நடி கை சேதமாகும் முன்னே அஞ்சாதே என்று சொல்லி என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. அஞ்சாத கள்ளநடி ஆளுமற்ற பாவியடி, நான் எத்தனைதான் யோக சாதனத்திலே ஈடுபட்டிருந்தாலும் என்னுடைய மனம் என்னை ஏமாற்றிவிட்டு உலகியல் விஷயங்களுக்குள்ளே என்னை திருடுத்தனமாக ஈடுபட வைக்கிறது. காம கலியாட்டங்களிலே என்னை ஈடுபட வைக்கிறது. ஆசை உட்பட்டு ஐம்புலன்கள் வழியாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இன்பங்களிலே என் மனம் ஆழ்ந்து விடுகிறது. அப்படி ஆகிவிட்ட காரணத்தால் சரியான யோக சாதனத்தை காட்டி கொடுப்பதற்கு யாருமே எனக்கு இல்லாதபடியாக நான் பாவியாகவும் மாறி போய்விட்டேன். அது மட்டுமல்ல, நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிட்டூரன், நான் நெஞ்சார பொய் சொல்லவும் பழகி கொண்டு விட்டேன். எனக்கு நேயம் என்று சொல்லக்கூடிய மனித நேயம் என்பது இல்லாமல் போய்விட்டது. நான் நிஷ்டூரனாக இருக்கிறேன். கொடூர குணம் கொண்டவனாக நான் மாறிவிட்டிருக்கிறேன். அது மாத்திரமா, கஞ்சாவை உண்டு அதன் மூலமாக கஞ்சா வெறி கொண்டு மோதி வைக்கப்பட்டவனாகவும் கெட்டழிந்து விட்டேன். கைசேதமாகும் முன்னே அஞ்சாதே என்று சொல்லி என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. இன்னமும் இப்படியே போய்கொண்டிருந்தால் நான் முழுவதுமாக அழிந்து விடுவேன். அதற்கு வாய்ப்பில்லாமல் என் கண்ணம்மா குண்டலி தாயே என்னை காப்பாற்றி அருளம்மா. நான் இந்த உலகியல் வாழ்க்கையிலே சிக்கி சீரழிந்து விடாமல் என்னை காப்பாற்றி மேன்மையான யோக நிலைக்குள்ளே என்னை இழுத்துச் செல்வதற்கு உன்னுடைய ஆசிகளை வழங்கு தாயே என்று குண்டலி தாயிடம் அழுகு நட்சத்திர பெருமான் பிரார்த்தனை செய்கிறார். உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன், தன்னை மறந்தாருக்கு தாய் தந்தை இல்லையடி. தன்னை மறக்காமல் தாயாரும் உண்டானால் உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா ஒத்திருந்து வாழேனோ. உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன், சகலமும் ஜீவசக்தியாகிய வாயுவே, அதுவே சக்தி, அந்த சக்தியே சகலத்திற்கும் காரணமாய் இருக்கிறது என்பதை நான் மறந்துவிட்ட காரணத்தால் உளுத்த மரமாக ஆகிப்போனேன். எந்த விதமான கேடும் ஏற்படாத நல்ல மரமாக இருந்தால் அது ஏதாவது ஒரு காரியத்திற்கு ஆகியிருக்கும். ஆனால் எதற்கும் உதவாத உளுத்து போன மரம் போல நான் மாறிவிட்டேன். எதனால்? ஜீவசக்தியாகிய வாயுவே சிவஸ்வரூபம் என்பதை நான் மறந்துவிட்ட காரணத்தால் உளுத்த மரமாக நான் மாறிப்போய்விட்டேன். தன்னை மறந்தாருக்கு தாய் தந்தை இல்லையடி. எப்பொழுது ஒருவன் இந்த யோக வாழ்க்கையிலே மனதை முழுமையாக செலுத்தி தன்னை மறந்து, அதாவது இந்த உடல் சார்ந்த உறவுகள் நிஜம் என்பதை மறந்து யோக சித்தி என்கிற ஒன்றை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு சுழுமுனை தியானத்தில் ஈடுபடுகிறானோ அவனுக்கு தாய் தந்தை என்கிற பாசபந்தங்கள் இல்லாமல் ஆகிவிடுகிறது. தன்னை மறக்காமல் தாயாரும் உண்டானால் உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா ஒத்திருந்து வாழேனோ. இது வெறும் தாய் தந்தைக்காக மாத்திரம் சொல்லியதல்ல, உலகிலே இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ளே பின்னி பிணைந்து கொண்டு பாசம் என்று சொல்லக்கூடிய பந்தத்துக்குள்ளே சிக்கி இருக்கிற காரணத்தால் யோக சாதனத்திலே மேல் நோக்கி செல்ல வேண்டிய பயணத்திற்கு தடையும் இடையூறும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடையூறுகள் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் ஜீவசக்தியாகிய வாயுவை மறவாமல் சரியாக சுழுமுனை தியானத்தில் ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது. அதையே இந்த பாடல் விளக்குகிறது. காயப்பதித்தனிலே கந்த மூலம் வாங்கி மாய பணி பூண்டு வாழும் சரக்கெடுத்தே, ஆயத்துறைத்தனிலே ஆராய்ந்து பார்க்க முன்னே மாயச் சுருளோலை என் கண்ணம்மா மடிமேல் விழுந்ததென்ன. காயப்பதிதனிலே கந்த மூலம் வாங்கி, காயப்பதி இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் வாழ்க்கையிலே கந்தம் மூலம் வாங்கி பலவிதமான வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதிலும் உடலை அலங்காரம் செய்து இந்த உடலை பெரிதாக நம்பி அதை காப்பதற்காக பலவிதமான மாய அணிகலன்களையும் உடலிலே பலவிதமான ஆடை ஆபரணங்களையும்
சார்ந்து கொண்டு நான் தேவையில்லாத தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். வாழும் சரக்கெடுத்து ஆயை துறைதனிலே ஆராய்ந்து பார்க்கும் முன்னே இப்படியாக உலகியல் வாழ்க்கையிலே பற்றுக்கொண்டு நான் வீணாக போய்க் கொண்டிருக்கிறேன். ஆயத்துறைதனிலே ஆராய்ந்து பார்க்கும் முன்னே இந்த வாழ்க்கையிலே நான் வாழக்கூடிய வாழ்க்கை சரியானது தானா? யோக வாழ்க்கையை வாழ வேண்டாமா? எத்தனை காலம் நான் இந்த உலகியல் இன்பத்திலேயே திளைத்திருப்பது என்பதை பற்றி ஆராய்ந்து நான் ஒரு சரியான நிலையை நோக்கி நகர வேண்டியது கட்டாயமாகிறது. மாயச்சுருளோலை என் கண்ணம்மா மடிமேல் விழுந்ததென்ன? இதை நான் மறந்துவிட்டேன் என்றால் உலகில் இச்சை என்கிற ஒன்றிலே சிக்கி கொண்டு விட்டு யமன் வந்து என்னை இழுத்துச் செல்லக்கூடிய நிலை வந்துவிடும். மாயச்சுருளோலை என் மடியிலே விழுந்து என்னை ஏமாற்றி கொண்டு விடும். அந்த மாயச்சுருளோலை என்பது ஆசை வயப்பட்டு ஐம்புலன்களை சார்ந்திருக்கக்கூடிய உலகியல் வாழ்க்கையினுடைய பற்றுக்களாகவே ஆகிவிடுகிறது. அந்த பற்றுக்களை நீக்கி நான் யோக சித்தி பெற வேண்டும். அதற்கு குண்டலித்தாயே எனக்கு ஆசி வழங்குவாயாக என்பதாகவே இந்த பாடலின் கருத்தாக இருக்கிறது. சித்திரத்தை குத்தியல்லோ சிலையை எழுதி வைத்து உத்தரத்தை காட்டாமல் ஊரம்பலமானேன். உத்தரத்தை காட்டியல்லோ ஊரம்பலமானால் சித்திரமும் வேறாமோ என் கண்ணம்மா சிலையும் குலையாதோ. சித்திரத்தை குத்தியல்லோ சிலையை எழுதி வைத்து உத்தரத்தை காட்டாமல். சித்திரம் என்பது இந்த உடல். இந்த உடலை மாத்திரம் நம்பி இருந்து ஊரம்பலமாக இந்த உடலையே பட்டணமாக கருதியிருப்பதால் இந்த பட்டணத்தை காப்பாற்றக்கூடிய பெரிய அதிகாரியாக என்னை நினைத்து கொண்டு இந்த உடல் வாழ்க்கை தான் பெரிய சிறந்த வாழ்க்கை என்று நான் அறியாத நிலையிலே வாழ்ந்து வந்திருக்கிறேன். உத்தரத்தை காட்டாமல். உத்தரம் என்பது மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மேலே இருக்கக்கூடிய ஜீவனுடைய இருப்பிடத்தை பற்றி அறியாமல் நான் ஏமாந்து இத்தனை காலம் என்னுடைய வாழ்க்கையை வீண் வாழ்க்கையாக கழித்து விட்டேன். உத்தரத்தை காட்டியல்லோ ஊரம்பலமானால் சித்திரமும் வேறாமோ என் கண்ணம்மா சிலையும் குலையாதோ. ஜீவனை சரியாக அடையாளம் கண்டு ஜீவசக்தியாகிய வாயுவை சொல்முனை வாசல் வழியாக மேலே செலுத்தி சிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை நாம் அடைந்துவிட்டால் யாவும் நமக்கு சித்தியாகிவிடும் என்பதே இந்த பாடலுக்கான பொருளாக இருக்கிறது. புல்லரிடத்தில் போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறேன்றி. பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ. பொதுவாக சித்தர் பெருமக்கள் யோக சாதனத்தை சார்ந்து யோக வாழ்க்கையே வாழ்ந்திருப்பர். குகைகளிலே மடுக்களிலே அவர்கள் தங்கியிருப்பர். மலைகளிலே மலைச்சாரல்களிலே பர்ணகசாலைகள் அமைத்துக் கொண்டு அங்கே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். பசி என்பது உடல் சார்ந்து வரக்கூடிய ஒன்று. பசி வந்த போது தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வருவதற்காக ஊருக்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் அங்கே பிச்சை எடுத்து இறந்துண்டு வாழக்கூடிய காலம் ஒரு காலத்தில் இருந்தது. அப்படியாக பவதி பிக்ஷாம் தேகி என்று பல இல்லங்களுக்கு சென்று தனக்கு தேவையான உணவை இறந்து உண்டு வாழ்வது என்பது யோக வாழ்க்கை வாழ்ந்திருந்த ஞானிகள் ரிஷிகள் முனிவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. அப்படி போகும்போது, டேய், உனக்கு உடம்பு நன்றாகத்தானே இருக்கிறது, ஏன் பிச்சை எடுக்கிறாய் என்று ஏசி விரட்டி விடுபவர்கள் ஏராளம். அந்த நிலையிலே யோக சாதன வாழ்க்கை வாழும்போது இந்த உடல் வாழ்க்கையிலே பசி என்கிற ஒன்றுக்காக கண்டவரிடத்திலும் சென்று கையேந்தி நின்று தனக்கான பொருளை கேட்டு அலைவது மிகவும் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது இல்லாமல் எவரிடத்திலும் சென்று கையேந்தி நிற்காமல், என் கண்ணம்மா குண்டலித்தாயே எனக்கு பொருளை கொடு, நான் பொருளை கொண்டு போய் கொடுத்து கடை வீதியிலே எனக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வந்து வைத்து கொண்டு என்னுடைய யோக சாதன பயிற்சியை தொடர்கிறேன் என்று சித்தர் பெருமான் இங்கே பிரார்த்தனை செய்கிறார். புல்லரிடத்தில் போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறேன்றி. பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ. என்னுடைய பசி வேதனைக்காக கண்டவரிடம் கையேந்தி நின்று பிச்சை எடுக்கக்கூடிய நிலை எனக்கு சரியாக இல்லை. எனவே பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் யோக சித்தி பெறுவதற்கான வழியை எனக்கு காட்டி கொடுத்தாயே, எனக்கு பொருளை கூட அம்மா என்று குண்டலித்தாயிடம் பிரார்த்தனை செய்கிறார். இந்த இடத்திலே சித்தர் பெருமக்கள் உலோக மாற்று வித்தை என்கிற ஒன்றை செய்து சிறிய அளவிலான தங்கத்தை தயாரித்து அதை கடைத்தருவிலே கொண்டு போய் விற்று காசாக்கி அந்த காசுக்கு பொருட்களை வாங்கி செல்வது என்கிற நிலை இப்படியாக இறந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கேட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட காரணத்தால் ரசித வித்தை என்று சொல்லக்கூடிய உலோக மாற்று வித்தையை செய்து
தங்கம் என்கிற ஒன்றை தயாரித்து கடைத்தருவையில் விற்று காசாக்கி அதிலே இருந்து தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிச் செல்வது சித்தர்களின் வழக்கமாக இருந்தது. ஆனால் மனிதர்கள் சித்தர்களை அண்டி சென்ற போது சித்தர்களிடத்திலே ஞானத்தை கேட்டு பெறுவதை விட்டுவிட்டு அவர்களிடத்திலே இந்த தங்கம் செய்வதற்கான வழி என்ன என்பதை பற்றிய தொடர்ச்சியாக கேட்டு வந்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த மனிதர்களை எந்த வகையிலாவது ஏமாற்றி அவர்கள் போக்கிலே போய்த்தான் அவர்களை திருத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே பலவிதமான முறையிலே அப்படி செய்தால் தங்கம் வரும், இப்படி செய்தால் தங்கம் வரும் என்பதாக சொல்லி மனிதர்களை ஏமாற்றி அவர்களை குழப்பவாதிகளாக மாற்றிவிட்டு அவர்களிடம் பொருளை கைப்பற்றி தங்களுடைய தேவைகளை சித்திர பெருமக்கள் பூர்த்தி செய்திருந்தார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. தேடாமல் கிடைத்த ஞான பொக்கிஷமாக சித்தர் பெருமக்கள் கிடைத்த போது அவர்களிடத்திலே ஞானத்தை கேட்காமல் கீழ்மையான மருந்துகளை பற்றியும் ரசித மாற்று வித்தை என்று சொல்லக்கூடிய தங்கம் செய்யக்கூடிய வித்தையை பற்றியுமே பெரும்பாலும் கேட்டு கெட்டடைந்தார்கள் அல்லாது ஞானத்தை கேட்டவர்கள் ஒருவரும் இலர் என்பது சித்தர் பெருமக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. எனவே அதை சரியாக புரிந்து கொண்டு சித்தர்கள் சொன்ன யோக சாதனத்தை பழகியவர்கள் வென்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். மற்றவர்கள் வாழ்ந்தாலும் வீழ்ந்தவர்களாகி மாண்டுபட்டு போகிறார்கள் என்பதுதான் சித்தர் பெருமக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. வெட்டுண்ட சக்கரத்தால் வேணதனமளித்து குட்டுண்டு நின்றேன்றி கோடிமனு முன்னாலே, குட்டுண்டு நில்லாமல் கோடிமனு முன்னாக வெட்டுண்டு பிணி நீக்கி என் கண்ணம்மா வெளித்து வெளி காட்டாயோ. இந்த உலகியல் காரியங்களுக்குள்ளே ஈடுபட்டிருந்த காரணத்தால் வெட்டுண்ட சக்கரத்தால் வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் என்றுதான் யோக சித்தி சாதனத்தை சொல்லி வைத்தார்கள். வெட்டாத சக்கரம் என்பது சிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய இடகலை பிங்களை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய மூன்றையும் பிணைக்கக்கூடிய ஒரு முக்கோண சக்கரம். அது வெட்டாத சக்கரம். வெட்டாத சக்கரத்தை அறியாமல் இருந்த காரணத்தால் அது வெட்டுண்ட சக்கரமாக மாறி சந்திரகளை சூரியகளை தனித்தனியே பிரிந்து உடலுக்குள்ளே பாய்ந்து உடல் இயக்கத்தை மாத்திரம் நடத்தி கொண்டிருந்த காரணத்தால் அது வெட்டுண்ட சக்கரமாக மாறி போய்விட்டது. வேண தனமளித்து அதன் காரணமாக இந்த உடலியல் வாழ்க்கையிலே ஆசைப்பட்ட காரணத்தால் பொருள் தேடுவதையும் உணவு உண்பதையும் உலகியல் காரியங்கள் ஈடுபடுவதையுமே என்னுடைய வாழ்க்கையாக நான் வீணாக வாழ்ந்து விட்டேன். குட்டுண்டு நின்றேன்றி கோடி மனு முன்னாலே, கோடி மக்களுக்கு எதிரே அவர்களைப் போன நானும் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து என்னுடைய வாணாளை வீணாளாக கழித்து விட்டேன். அப்படியெல்லாம் இல்லாமல் குட்டுண்டு நில்லாமல் கோடி மனு முன்னாக வெட்டுண்டு பிணி நீங்கி என் கண்ணம்மா வெளித்து வெளி காட்டாயோ. பரவெளி என்று சொல்லக்கூடிய ஆகாய வெளியிலே மனதை செலுத்தக்கூடிய மார்க்கத்தை எனக்கு சொல்லிக் கொடுப்பாய் குண்டலித்தாயே என்று பிரார்த்தனை செய்கிறார். இங்கே சித்தர் பெருமக்கள் சொல்லுவது எல்லாமே யோக சித்தியிலே ஈடுபட வேண்டியதையும் யோக சித்தியிலே ஈடுபடக்கூடிய காலத்திலே தங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் அதனால் ஏற்பட்ட தொந்தரவுகளையும் பற்றியே ஆங்காங்கே சித்தர் பெருமக்கள் சொல்லி செல்கிறார்கள். எனவே யோக சித்தி மார்க்கம் என்பது தன் உள்ளிலே இருக்கக்கூடிய சுழுமுனையை திறந்து ஜீவன் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்குள்ளே ஜீவசக்தி ஆகிய வாயுவை செலுத்தக்கூடியதுதான் சரியான யோக வாழ்க்கை அல்லாது மற்ற எவ்விதத்திலும் உலகியலுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாகாது. அங்கே உறவுகள் பந்தப்படுத்தி வைக்கும். எல்லா வகையிலும் நாம் பிணிக்கப்பட்டவர்களாக மாறிப்போவோம். சுதந்திரம் இல்லாமல் ஆகிறது. அதனால் யோக சித்தி கிடைக்காமல் போய்விடுகிறது. எப்பொழுது ஒரு மனிதன் உறவுகளை துறந்து யோக சித்தி மார்க்கத்திலே ஈடுபடுகிறானோ அப்பொழுதே அவன் வென்றவனாகிறான். அருமை சகோதர சகோதரிகளே, அழகண்ணி சித்தர் பெருமானுடைய 32 பாடல்கள் இந்த பதிவோடு கூட நிறைவு பெறுகின்றன. நாளை மீண்டும் மற்றும் ஒரு நல்ல பதிவோடு கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.